இந்திய ஸ்டாண்ட் அப் காமெடியன் மற்றும் சமூக கருத்துக்களை வெளிப்படுத்தும் கலைஞர் முனாவர் பாருக்கி பிஷ்ணாய் கும்பலின் மிரட்டலால் தற்போது கடும் அச்சத்தில் உள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக அவர் தனது நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்களை கூறியதற்காக சில இந்து குழுக்கள் அவரை மத உணர்வுகளை காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இவற்றை மறுத்து வரும் பாருக்கி தற்போது கிருஷ்ணாய கும்பலின் தாக்குதல்களுக்கு அடிக்கடி இலக்காகி வருகிறார். இதனால் மும்பை போலீசார் அவருக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். இந்த நிகழ்வில் கிருஷ்ணாய் கும்பல் தலைவனான லாரன்ஸ் கிருஷ்ணாய் முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கின் கொலை வழக்கில் சந்தேகத்துடன் இருக்கின்றார். ஜெயிலில் இருந்த போதும் அவரது கும்பல் தொடர்ந்து பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் பாருக்கி மீது அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து மும்பை போலீசார் உடனடியாக அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். கும்பலின் அடித்தளமாக இருக்கும் காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மிரட்டல்களின் பின்னணியில் பிஷ்ணாய் கும்பலின் கொடூரமான செயற்பாடுகள் வெளிப்படுகின்றன. கடந்த 2022 ஆண்டு பஞ்சாப் பாடகர் சித்து மூசேவாலாவை சுட்டுக் கொண்டதைத் தொடர்ந்து கிருஷ்ணாய் கும்பலின் நடவடிக்கைகள் மிகுந்த சுவாரஸ்யம் மற்றும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதுபோன்ற பல வழக்குகளில் கிருஷ்ணாய் கும்பல் ஏற்கனவே ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கும்பல் நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஆதரவாளர்களால் நிதியளிக்கப்பட்டு கனடாவிலிருந்து அமைக்கப்பட்ட கட்டளைகளை இந்திய சிறைகளிலிருந்து செயல்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. தேசிய விசாரணை ஆணையம் இதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பான நிகழ்வுகள் லாரன்ஸ் கிருஷ்ணாய் கும்பலின் கொடூர செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வந்துள்ளன. மும்பை போலீசார் முனாவர் பாருக்கிக்கு பாதுகாப்பு அளித்திருக்கும் நிலையில் இந்த மிரட்டலின் பின்னணியை கண்டறிய தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணாய் கும்பல் தொடர்ந்து பல பிரபலங்கள் மற்றும் தொழிலாளர்களின் மீது தாக்குதல்களை நடத்தி இந்தியாவின் சட்ட ஒழுங்கை பலவீனப்படுத்த முனைவதால் போலீசார் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கவனமாக செயல்பட்டு வருகின்றனர். பாருக்கி போன்ற பிரபலங்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் தைரியம் காட்டுவதும் நாட்டின் சட்டத்துறையால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதிலும் நம்பிக்கை செலுத்துவதை முன்னெடுப்பதும் இன்றியமையாதது.